அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுத்தது பார்க்க போகிற வீடியோ இப்போ என்னென்னா, கியூஆர் கோடை டெஸ்க்டாப்பில் இருந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி கியூஆர் கோடு உள்ள நம்மளுடைய புக்கை எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்க போகிறோன்ட்டு தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது கூகுள் போங்க. கூகுளில் கியூஆர் கோட் ரீடர் ஃபார் பிசி அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ கியூஆர் கோட் டெஸ்க்டாப் ரெக்கார்டர் ரீடர் அண்ட் ஜெனரேட்டர்னு சொல்லி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஐ அக்செப்டன்றதும் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு சொல்லி அதை கொடுத்துருங்க. இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகும். இது ஒரு கியூஆர் கோடு வந்து நாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வகையான வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொத்தம் மூணு வகையான கியூஆர் கோட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கியூஆர் கோட் ரீடர் ஃபார் பிசியில் நம்ம இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் மார்க் கியூஆர் கோடை பற்றி எப்படின்றத அடுத்தது நான் சொல்ல போகிறேன். இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கியூஆர் கோடு வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆக போகுது. இது டவுன்லோட் ஆன பின்னாடி ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். டவுன்லோட் ஆயிடுச்சு. அது நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்டாலர் வருது. இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது சி ப்ரோக்ராம் ஃபைலில் தான் வந்து சேவ் ஆகும். அது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க.
இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இது எப்படி சார் ஓப்பன் பண்ணணுன்னா, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட்ஸ் விண்டோஸ் 10 இருக்கு, சாரி இது இல்லை, பாருங்க இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரம் ஸ்க்ரீன் நம்ம எது எது கேட்குதுன்னா ஃப்ரம் ஸ்க்ரீன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்கேப்சர் பண்ணி நாம் எடுத்து கொடுத்துக்கலாம். வெப்கேம் வந்து வெப்கேம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை கொடுத்துக்கலாம். அது கிளிப் போர்டு, ஜென்ரேட் மோடு, இது எல்லாமே இருக்கும். ஃப்ரம் ஸ்க்ரீன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும் தான் ஆகிடும். அதனால் அதை ஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபைல் வந்து இது பண்ணணும். ஏன்னா நான் முதல்ல PDF ஃபைல் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், டவுன்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் போங்க, இதில் போனீங்கன்னா தமிழ்நாடு, சாரி டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன்லைன் .tn.nic.in சொல்லி அந்த வெப்சைட்டில் போய் கூகுள் போய்ட்டு சர்ச் அடிங்க. சர்ச் அடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மீடியம் வேணும், தமிழ் வேணுமா இல்லை இங்கிலீஷ் வேணுமான்னு சொல்லிட்டு மீடியம் செலெக்ஷன் பண்ணிக்காங்க. அதே போல் இப்போ 4 கிளாஸுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. 1வது, 6வது, 9வது, 11வது வந்து இது வந்து இப்போ புது புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணும், எந்த கிளாஸ் வேணும்னு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கிலீஷா இல்லை இவிஎஸ்ஸா மேக்ஸா சயின்ஸா தமிழான்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம கொடுத்து ஃபைன் புக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நோட் புக் வந்து அவைலபிள்னு சொல்லி காட்டுது, இங்கிலீஷ் இல்லை. இவிஎஸ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். ஃபைன் புக்கும் பார்த்தீங்கன்னா இதில் Chapter 1, Chapter 2, Chapter 3, Chapter 4 அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் புக்கும் இருக்குது. இது வந்து நீங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இவிஎஸ்ஸு. இப்போ வேர்ல்ட் புக்கு நான் டவுன்லோட் பண்ணுறோம் பாருங்கள். கொடுத்து ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தவொடனே டவுன்லோட் கேட்குது. நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை நான் ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன். இதை சேவ் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வேர்ல்ட் புக்கும் வந்து நம்ம கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் சில நிமிஷம் ஆகும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை இன்னும் வேணும்னா கூட நம்ம மேக்ஸ்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் புக்கில் போய்ட்டு மேக்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணலாம். இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் புக்கும் இதுலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணால், ஒவ்வொரு சாப்டர் வைஸாக போகிறதோட ஒட்டுமொத்த புக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் மட்டும் அவங்க வந்து இந்த சைட்டில் வந்து என்ன அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுக்கானோ. சயின்ஸ்லையும் இருக்குது பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சாரி இன்னும் அதில் புக்கு ஒன்றும் அவங்க வெளியிடலை, ஆன்லைன் புக்கு நெட்டில் வந்து அவங்க அப்லோடு பண்ணலை. தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. பாருங்கள் தமிழ் Chapter 1, Chapter 2, Chapter 3, 4 ஒட்டுமொத்த புக்கும் இருக்குது. இதை கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முதல்ல Chapter 1 மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து Chapter 1 நம்ம ஆன்லைன் புக்கில் இதுதான் இப்படி தான் இருக்குது. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கியூஆர் கோடு சொன்னாங்க இல்லையா, அந்த கியூஆர் கோடு வந்து
நாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரம் ஃபைல், இப்போ நம்ம வந்து ஃபைல் வேணுன்றதுக்காக நான் ஃபைல் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த புக்கு எந்த இடத்துல இருக்கோன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் ஸ்க்ரீனுன்னு இருக்குது, அந்த ஸ்க்ரீனுன்றதை நான் கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும். என்ன பண்ண போகிறேன், அது எந்த கியூஆர் கோடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பாருங்கள். இப்போ பாடி ஆடி விளையாடலாம்னு இருக்குது, இது இந்த இடத்துல அந்த கியூஆர் கோடை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரம் ஸ்க்ரீனுன்றதை வந்து கிளிக் பண்ணி இதை மட்டும் என்ன பண்ணுறேன், க்ராப் பண்ணுறேன். பாருங்கள், கொடுத்தோடனே இப்படி வந்துருச்சு. இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த கியூஆர் கோடுடைய இந்த வெப்சைட் லிங்க்கை இதை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அடுத்த இதில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த நம்ம கூகுள் சர்ச் பாரில் கண்ட்ரோல் வி கொடுங்க, அப்படியே என்டர் அடிங்க. ஓப்பன் ஆகும், திக்ஷருடைய இதுதான் ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ அதனுடைய ஆப்பில் வந்து நம்ம கொடுத்தோன்னு அந்த லிங்க்கு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திக்ஷருடைய இது சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் கண்டென்ட்ஸ் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு பாருங்க. இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 1.63 MB இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு கேட்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட், அந்த காட்டுக்குள்ளே கொண்டாட்டம்ன்ற கண்டென்ட்டில் என்னென்ன வேணும், அதை கதை வேணுங்களா, இல்லை ஆலமரத்துடைய விளையாட்டு பாட்டு விளையாட்டுன்ற இது வேணுமா, கைவிசமாக கைவிச பாடல் வேணுமான்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ லோடிங் ஒரு கண்டென்ட்னு சொல்லி வருது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா கதை வந்து வந்துடும். இது வந்து எக் ஸ்டெப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ஓப்பன் ஆகிறதுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக ஓப்பன் ஆகும். லோடிங் ஆகிட்டுருக்கு. பாருங்க, இது நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். காட்டுக்குள்ளே கொண்டாட்டம். இல்லைன்னா நீங்கள் இது என்ன பண்ணலாம், இது வந்து ஓடிட்டே இருக்கும். இது வந்து நம்ம டவுன்லோடு வேணும்னா, நான் இன்டர்நெட் IMD வச்சுருக்கனால எனக்கு இந்த ஃபைல் வந்து காட்டுது. இல்லை சார் என்னால் முடியல, இல்லை அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா 3 புள்ளியுமா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் டவுன்லோடு கொடுத்து கூட நீங்கள் லேப்டாப்பில் நான் வந்து இந்த IMD ஃபாஸ்ட்டாக டவுன்லோடுன்றதுக்காக நான் இந்த இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுக்குறேன். காடு பாருங்கள்,
டவுன்லோடு வந்து ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு மெத்தட், அதாவது ஆமா இவங்க எல்லாரும் இது ஒரு மெத்தடு, அதாவது இந்த நம்ம சொன்ன இல்லையா கோட் டு கியூஆர் கோட் டெஸ்க்டாப் ரீடர் அண்ட் ஜெனரேட்டர் மூலிமா இப்போ நம்ம பார்த்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் மார்க்ன்ற இதில் வந்து நாம் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுள் போயிட்டு குயிக் மார்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே இது வந்துடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜை போய் பார்த்தீங்கன்னா குயிக் மார்க் ஃபார் பிசின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கூகுள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் குயிக் மார்க் ஃபார் பிசின்னு சொல்லி கொடுத்தாவே இந்த இது வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன்லோடுன்னு கொடுங்க. ஐ எம் நாட் ரிபோர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். இதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு 10 செகண்டு. குயிக் மார்க் ஃபார் பிசி வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து என்ன பண்ண இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கொடுங்க, திருப்பி நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா குயிக் மார்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் இதையும் க்ளோஸ் பண்ணுங்க. இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எங்கே குயிக் மார்க் ஃபார் பிசின்னு இருக்குது, இது ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சாரி, இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் ஆகலை. இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், விண்டோஸ் 7 வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது 10 வந்து சப்போர்ட் ஆக மாட்டேனது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட இதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், இது 100 வழி இருக்குது. என்ன சார் வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கியூஆர் கோடு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஸ் பக்கம் பாருங்கள். ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோர்னு இருக்கும், வெப் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
பாருங்க எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே கியூஆர் கோடுன்னு சொல்லி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிச்சுட்டு என்டர் அடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வரும், அது இங்கே நிறைய இருக்குது பாருங்கள், கியூஆர் கோடு, கியூஆர் கோடு ஜெனரேட்டர், கியூஆர் கோடு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இது மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம கொடுத்த அந்த கியூஆர் கோடு எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த கியூஆர் கோடு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார் கோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் ஆடட் வந்து குரோமுன்னு இருக்குது. இன்னும் கேட்கும்போது ஆட் டு குரோமுன்னு கேட்கும். அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில ஃபைல் டவுன்லோட் ஆகி இந்த இடத்துல நம்ம வந்து கியூஆர் கோடு வந்து உக்காந்துக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கியூஆர் கோடு வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு இருக்குது. இந்த ஸ்கேன் கியூஆர் கோடுக்கு என்ன சார் பண்ணுதுன்னா அப்படி கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்னுடைய புக்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள், இப்படி ஒரு ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். என்னுடைய மூஞ்சி தான் தெரியும், என்னுடைய மூஞ்சி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேனரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா புக்கை காட்டுங்க. நீங்கள் புக் எடுத்து இந்த வெப்கேம் முன்னாடி நீங்கள் காட்டும்போது இந்த டிக்ஷன்ற ஆப்பை வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக்ஷா ஆப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணால் டைரெக்டாக அப்படியே கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். முன்ன சொன்ன மாதிரி தான், அதே டிக்ஷா ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம வீடியோ பார்க்க வேண்டியது வரும் பாருங்கள். முன்ன கொடுத்த மாதிரி தான் அதே காட்டுக்குள் கொண்டாட்டம். அந்த கதை லோடிங் கண்டென்ட் இது அப்படியே வந்துடும். அது மூணு வகையான மெத்தட் இருக்குது. இப்போ அந்த மூணு வகையான மெத்தடில் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எனக்கு என்னவோ நீங்கள் கூகுள் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கியூஆர் கோட் ரெடி பண்ண, இந்த கூகுள் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸில் இருக்கிற இந்த ஆப்பில் இருக்கிற இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பார்க்கலாம். வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். காட்டுக்குள்ளே கொண்டாட்டம், அழகா இருக்கே. இது முன்ன சொன்ன மாதிரி தான், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஐஎம்பி யூஸ் பண்ணிங்கன்னா ஐஎம்பியில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் டவுன்லோடு பண்ணி நம்ம பசங்களை காட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நெட் வசதி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுன்னா புக்கு நீங்கள் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பாடமாக நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி வச்சு நீங்கள் பசங்கள்கிட்ட காட்டினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி.